ஆடியோ சிக்கலில் அண்ணாமலை பரிதவிக்கும் பாஜக, தொடர் சர்ச்சையில் சிக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன கடவுளா? இந்த பாஜகவில் இருப்பவர்களுக்கெல்லாம் எந்த பொறுப்பு என்ன பவர் என்றெல்லாம் தெரியாமல் இருக்குது. வைரலாகும் ஆடியோ அதிர்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் என்ன என்பதை பார்ப்போம். இவர் மாவட்ட செயலாளர் பசங்களுக்கு எல்லாம் இந்த பிஜேபியில இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் எந்த பொறுப்பு என்ன பவர் இருக்குதுன்னா இந்த நாய்களுக்கு தெரியாது கிடக்குறப்பா. மாவட்ட செயலாளர் வச்சு என்ன பண்றதான் அதாவது நோவாத பொறுப்பு இன்னும் ஏமாத்தலாம் திருன்னு பாக்கிறோம் பசங்க எல்லாம். விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் கலிவரதன் பாஜகவில் உள்ள நிர்வாகிகளுக்கு எதுவுமே தெரியாது என தகாத வார்த்தைகளால் பேசிய செல்போன் உரையாடல் வெளியாகி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக இருப்பவர் விஏடி கலிவரதன் முகையூர் எனும் சட்டமன்ற தொகுதி இருந்தபோது அங்கு பாமக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக பதவி வகித்தவர். சில வருடங்களுக்கு முன்பாக கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பாமகவில் இருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமானார். தற்போது விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக இருந்து வருகிறார். பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் இவர் மீது அளித்த பாலியல் புகார், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கட்சி பிரமுகர் ஒருவரின் மனைவி இவர் மீது அளித்த கொலை மிரட்டல் புகார், அண்ணாமலை என்ன கடவுளா என்ற ஆடியோ சர்ச்சை என தொடர்ந்து கட்சி வட்டார சர்ச்சையில் சிக்கி வரும் இவர்தான் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இவர் தனது கட்சியில் உள்ள பெண் நிர்வாகிகளிடம் ஆபாசமாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தினார். இதனால் மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நீக்கப்பட்டு அதன் பிறகு விழுப்புரம் மாவட்ட பாஜகவை வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் என இரண்டாக பிரித்து தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக விஏடி கலிவரதனும் வடக்கு மாவட்ட தலைவராக ஏடி ராஜேந்திரன் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கட்சி பொறுப்பு நியமனம் தொடர்பாக பாஜகவின் விழுப்புரம் மாவட்ட ஐடி பிரிவு தலைவர் பிரபாகரன் என்பவர் விஏடி கலிவரதனிடம் செல்போனில் பேசியதாக தெரிகிறது. அந்த ஆடியோ தற்போது கட்சி வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. விஏடி கலிவரதன் பேசுவதாக கூறப்படும் அந்த ஆடியோவில் இந்த பாஜகவில் இருப்பவனுக்கு எல்லாம் எந்த பொறுப்பு என்ன பவர் என்றெல்லாம் தெரியாமல் இருக்குது. நோகாமல் பொறுப்பு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம்னு பாக்குறானுவா? பொறுப்புக்கான பவர் இன்னா ஏதுன்னு தெரியாம இருக்கானுவா என்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியும் பேசும்படியாக அமைந்திருக்கிறதா? நான் பேசினா வாங்கினேன் வாங்கிட்டு எதுக்குன்னு கேட்டேன். மாதிரி பொறுப்பு போறதுக்கு தலைவர் கேட்டாரு சொன்னாரு அப்படின்னு. என்ன பொறுப்புன்னு அது மாதிரி பிரிவுக்கு தலைவராக போட போறாருண்ணா. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு போட்டா பேரன்பாடியில் போறதுன்னா எனக்கு பொறுப்பு வேணாம்ன்றார். அவரு போட்டா பேரன்பாடியில் தான் வேணுமா அவருக்கு பொறுப்பு, இல்லைன்னா பொறுப்பு வேணாம். பேரன்பாடியில் போட முடியாது சொல்ல வேண்டியது, முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் சொன்ன நீங்க மாவட்ட தலைவர்கிட்ட பேசுங்க அப்படின்றது நான் சொன்னேன். நான் அவரு பேச எதுவும் ஃபோன் பண்ணாருங்களா உங்களுக்கு? இல்லை எனக்கு ஃபோன் பண்ணலையா? சரி, நான் மறுபடியும் பேச அவருக்கு. அவருக்கு என்ன இன்சியல்? இன்சியல் வந்துட்டு கே சிவகுமார். கே சிவகுமாரா? ஆமாங்கண்ணா. இல்ல அவனுக்கு தெரியாது இந்த பொறுப்புடைய இது தெரியாது. 15 மண்டலுக்கு இவர் போய் பண்ணணும். இவரு இவர் மாவட்ட செயலாளர் போறாரு. பசங்களுக்கு எல்லாம் இந்த பிஜேபி இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் எந்த பொறுப்பு? ஹலோ சொல்லுங்க. எந்த பொறுப்பு என்ன பவர் இருக்குதுன்னா இந்த நாய்களுக்கு தெரியாது கிடக்குறப்பா. பதினஞ்சு மண்டல இருக்க நிர்வாகிகள் போட்டு நம்ம டான் மாதிரி ஒரு குரூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அந்த மோனலுக்கு. இப்ப எனக்குலாம் அது மாதிரி மாநிலத்துல கூட்டாங்கன்னா நான் அது போல ஒரு டீமே ரெடி பண்ணுவேன். ஒரு பெரிய டீம் போட்டு நம்ம சொல்றதுலாம் செய்யற மாதிரி அங்கங்க டாமினேஷன் பண்ணி அங்கங்க தலைவர் வரும்போதெல்லாம் நாம ஒரு பெரிய லெவல்ல பண்ணலாம். ஆமா, அது புரியாம இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. என்னதான் நினைச்சீங்கன்னு தெரியல அந்த கட்சியில இருக்கிறவனும். சரி, நீ போட்டு டைப் பண்ணி அறிவியை பார்த்துக்கலாம். சரி, ரைட், ஓகேங்கண்ணா. ஆமாம், அந்த சிந்தனையாளர் பிரிவினுடைய மாநில தலைவர் மட்டும் யாருக்கிட்டே பிடிச்சி வாங்க. இந்த டைமில் மணி 11 யாருக்கு நான் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணுவாங்க? யாருக்கு தொடர்ந்து வேணும் தெரியுமா? சதாசிவத்துக்குலாம் ஒரு மேஜர். அப்போ இவன் நம்ம ஸ்ரீரங்கத்தை கேட்டு ஸ்ரீரங்கனை கேள்வி தெரியும் கரெக்டாக இருக்கு. ஸ்ரீரங்கம் ஓகே, ரைட், ஓகே.
இது குறித்து கலிவரதனை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் எதையும் போனில் பேச விரும்பவில்லை என கூறி அழைப்பை துண்டித்து விட்டார். இது போன்ற பல்வேறு சர்ச்சையிலும் வழக்குகளிலும் சிக்கி வரும் விழுப்புரம் மாவட்ட தலைவர் கலிவரதன் மீது தற்போது வரை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.